வண்டு மிச்சிசை. இனி நம்ம வீடியோவில் என்ன கண்ட்ரி பற்றி பார்க்க போகிறோன்னா ஈஸ்ட் டைமர் பற்றி பார்க்க போகிறோம். ஈஸ்ட் டைமர் இந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் உள்ள ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் டைமர். இந்த கண்ட்ரியை வந்து டைமர் லெஸ்டி அப்படிங்கிறாங்க. ஸோ டைமர் அப்படின்னா மலாய் மொழியில் ஈஸ்ட்னு அர்த்தமா, அதே மாதிரி லெஸ்டினா போர்ச்சுகீஸ் மொழியில் வந்து ஈஸ்ட்னு அர்த்தமா. ஸோ இந்த கண்ட்ரி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஈஸ்ட். இந்த கண்ட்ரியோட ஜியாகிரபிக்கல் ஏரியா வந்து கிழக்கு சைடு இருக்கிறதுனால இந்த கண்ட்ரியோட நேம் வந்து ஈஸ்ட் ஈஸ்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பத்தி பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த நாட்டை பத்தின சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த நாட்டோட கொடி பத்தி பார்ப்போம். இந்த நாட்டோட கொடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ இந்த பிளாக் கலர் ட்ரையாங்கிள் வந்து அறியாமைக்கான பயத்தை வந்து குறிக்குது. அறியாமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து அந்த பிளாக் கலர் வந்து குறிக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்டார் இருக்கும். அந்த ஒயிட் ஸ்டார் வந்து இந்த நாட்டோட எதிர்காலத்துக்கான நம்பிக்கையை வந்து குறிக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ ட்ரையாங்கிள் இருக்கும். அந்த எல்லோ ட்ரையாங்கிள் வந்து போர்ச்சுகீஸ்காரங்க இந்த கண்ட்ரியை ரூல் பண்ண வரலாறு குறிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெட் கலர் இருக்கும். அந்த ரெட் கலர் வந்து இந்த நாட்டோட சுதந்திர போராட்டத்தையும் அப்புறம் இந்த நாட்டோட போர் வீரர்களோட உயிர் தியாகத்தையும் வந்து இந்த ரெட் கலர் குறிக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கண்ட்ரி பற்றின சில ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். முதல் விஷயம்னா இந்த கண்ட்ரியோட மொத்த நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா வெறுமனா 15,007 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். ஸோ நிலப்பரப்பு படி உலகளவில் 41st சின்ன நாடாக தான் வந்து இந்த டைமர் லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த நிலப்பரப்பில் பார்த்தீங்கன்னா சுமார் 50% வந்து ஃபாரஸ்ட் காடுகள் இருக்குதா. இந்த கண்ட்ரியோட நேஷனல் அனிமலாக பார்த்தீங்கன்னா ட்ரீடட் க்ரோக்கடைல் அப்படிங்கிற ஒரு வகையான முதலை தான் இந்த கண்ட்ரியோட நேஷனல் அனிமலாக இருக்குது. இந்த கண்ட்ரியோட ஜியாகிரபிக்கல் ஏரியா பார்த்தீங்கன்னா முதல ஷேப்பில் இருக்குமா. ஸோ இதனால் முதலை தான் இந்த கண்ட்ரியோட நேஷனல் அனிமலாக இருக்குது. அமே இந்த கண்ட்ரியோட நேஷனல் பேர்டாக பார்த்தீங்கன்னா டைமர் பீகியான் அப்படிங்கிற ஒரு வகையான பறவை வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் பேர்டாக இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட மொத்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் மொத்தமாகவே வெறுமன 1,53,000 மக்கள் தான் இந்த கண்ட்ரியில் மொத்தமாகவே இருக்காங்க. இந்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக சுமார் 12 வகையான இன மக்கள் வந்து இருக்காங்களா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட ரிலீஜியன் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் மெஜாரிட்டியாக சுமார் 99.5% வந்து கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்களா. அது போக ஒரு 0.24% வந்து முஸ்லீம் இருக்காங்க. அது போக மைனாரிட்டியாக பார்த்தீங்கன்னா அதர் ரிலீஜன் இருக்காங்க. அப்புறம் இந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் படி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி பூரா சுமார் 19 லாங்குவேஜ் பேசுகிறாங்க. இந்த 19 லாங்குவேஜில் போர்ச்சுகீஸும் டீட்டம் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் தான் இந்த கண்ட்ரியோட அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. அது போக இந்த கண்ட்ரியோட பாரம்பரிய மொழியான ஒரு 15 வகையான மொழி வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் லாங்குவேஜ் தேசிய மொழியாக இருக்குதா. அப்புறம் இந்த கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா 16th century 1975 வரைக்கும் கிட்டத்தட்ட 455 வந்து போர்ச்சுகீஸ்காரங்க வந்து இந்த கண்ட்ரியை வந்து ரூல் பண்ணாங்களா. இதனால தான் இந்த கண்ட்ரியோட அஃபிஷியல் லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் இருக்குதா. அதுக்கப்புறம் 1975 போர்ச்சுகீஸ்காரங்கிட்டிருந்து இந்த கண்ட்ரிக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அப்படி இண்டிபெண்டன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா வந்து இந்த கண்ட்ரி மேலே வந்து போர் தொடுத்தாங்களா. 1975-76 பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவுக்கும் இந்த கண்ட்ரிக்கும் இடையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வந்து இந்த கண்ட்ரியில் நடந்ததாமா. இந்த போரில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 180,000 மக்கள் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து இறந்து போனாங்களா. இந்த போரில் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா வந்து ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தோனேஷியோட கண்ட்ரோலில் வந்து இந்த கண்ட்ரி போகுது. கிட்டத்தட்ட 2002 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா கண்ட்ரோல்ல தான் வந்து இந்த கண்ட்ரி இருந்ததாமா 2002 ல தான் இந்த கண்ட்ரிக்கு வந்து அஃபிஷியலா வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாங்களா அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள நியூஎஸ்ட் கண்ட்ரியில ஒரு கண்ட்ரியாவும் வந்து இந்த டைமர் லிஸ்ட் இருக்குது அப்புறம் இந்த கண்ட்ரியில தூட்டுலான்னு சொல்லி ஒரு வில்லேஜ் ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துல லீனா ஹாரான்னு சொல்லி ஒரு குகை இருக்குது இந்த குகைக்குள்ள பார்த்தீங்கன்னா கி
விதமான ஃபேஸ் எல்லாம் வந்து செதுக்கி வச்சிருக்காங்களா. ஸோ இந்த ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுமார் 10,000 வருஷம் பழமையான ஃபேஸஸ் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல விதமான பெயிண்டிங்ஸ் இருக்குதா, அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே சுமார் 6,000 வருஷம் பழமையான பெயிண்டிங்ஸ் ஆமாம். அதன் அடிப்படையில் இந்த குகை பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட பழமையான வரலாறு குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியா பார்த்தீங்கன்னா டில்லி அப்படிங்கிற சிட்டி வந்து இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியா இருக்கு. ஸோ இந்த சிட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில மிகப்பெரிய சிட்டியாகவும் இருக்குது. போர்ச்சுகீஸ் காரங்க இந்த கண்ட்ரி ரூல் பண்ணக்கூடிய காலத்தில் இருந்தே இந்த சிட்டி தான் இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியா இருக்குதா. இதனால போர்ச்சுகீஸ் ஆர்கிடெக்சர் குறிக்கிற மாதிரி பலவிதமான சர்ச்சஸ் பலவிதமான பில்டிங்ஸ் வந்து இந்த சிட்டி பூரா இருக்குதாமா. இந்த சிட்டியில பார்த்தீங்கன்னா ஒரு ஜீசஸ் த கிங்னு சொல்லி ஒரு ஜீசஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிலை வச்சிருக்காங்க. 27 மீட்டர் உயரத்தில் வந்து ஜீசஸ் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சிலை வச்சிருக்காங்க. இந்த சிலை வந்து இந்த சிட்டியில உள்ள ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்கா இருக்குது. இந்த சிலை பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா இருந்து இந்த கண்ட்ரி வாங்கின சுதந்திரத்தை வந்து குறிக்குதாமா.
அது மட்டும் இல்லாமல் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான நாடுகள் பார்த்தீங்கன்னா ஹிந்துசமும் புத்திசமும் வந்து அதிக அளவில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இந்த கண்ட்ரியில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பேர்சன்டேஜ் படி அதிக அளவில் கிறிஸ்டியன்ஸ் இருக்கக்கூடிய நாடாகவும் வந்து இந்த ஈஸ்ட் டைமர் இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டி என்ன, டில்லி சிட்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அட்டூரா ஐலாண்டு சொல்லி ஒரு அழகான ஐலாண்ட் இருக்குது. இந்த ஐலாண்டில் உள்ள கடலில் பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிக அளவில் ரீஃபிஷஸ் பாறை மீன்கள் வந்து அதிக அளவில் இருக்குதாமா. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியோட கடலில் பார்த்தீங்கன்னா வேல் வாட்சிங் திமிங்கலத்தை பார்க்கறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக வந்து இந்த கண்ட்ரியோட கடல் இருக்குதாமா. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய அழகான பீச்சஸ் இருக்குதா. இந்த பீச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் மத்தியில் ஒரு பிரபலமான ஒரு இடமா இருக்குதா. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய அழகான மவுண்டன்ஸ் மலைகள் இருக்குதா. இந்த மலைகள் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் மலையேறவங்களுக்கு வந்து ரொம்பவே பிரபலமாக இருக்குதா. ஸோ இந்த கண்ட்ரியில் மட்டும் வருஷத்துக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா சுமார் 70,000 அதிகமான டூரிஸ்ட் வந்து இந்த கண்ட்ரி வந்து விசிட் பண்ணுறாங்களா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட மேஜர் எக்கனமி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட மேஜர் எக்ஸ்போர்ட் வந்து குரூட் பெட்ரோலியமும் அப்புறம் காஃபி தான் இந்த கண்ட்ரியோட மேஜர் எக்ஸ்போர்ட்டாக இருக்குது. இந்த கண்ட்ரியோட ஜிடிபி பெர் கேபிட்டா படி இந்த கண்ட்ரியில் சிட்டிசன் வந்து வருஷத்துக்கு ஆவரேஜாக வெறுமனா $875 தான் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்களா. அதன் அடிப்படையில் இந்த கண்ட்ரி புவர் கண்ட்ரி, உலகத்தில் உள்ள ஒரு ஏழை நாடுகள் ஒரு நாடாக தான் வந்து இந்த ஈஸ்ட் டைமர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கரன்சி கூட கிடையாதா, அமெரிக்கன் டாலர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட கரன்சி வந்து யூஸ் பண்ணுறாங்களா. இந்த கண்ட்ரியோட வறுமை இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இலிட்ரேட், சோ எஜுகேஷன் கம்மியா இருக்கதும் இந்த கண்ட்ரியோட வறுமைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்குதா. இந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா சுமார் 55% மக்கள் வந்து 55% பெண்கள் வந்து படிக்கலையாமா, அதே மாதிரி 46% ஆண்கள் வந்து படிக்கலையாமா. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் கேமாவும் ரொம்பவே பாப்புலரான கேமாவும் பாத்தீங்கன்னா ஃபுட்பால் இருக்குது. இதுவரைக்கும் நடந்த ஒலிம்பிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரி இதுவரைக்கும் ஒரு ஒலிம்பிக் பதக்கத்தோட வந்து ஜெயிக்கலையாமா. உலகம் பூரா பாத்தீங்கன்னா 72 கண்ட்ரி வந்து ஒரு ஒலிம்பிக் பதக்கத்தோட ஜெயிக்கல. அந்த 72 கண்ட்ரியாக தான் வந்து இந்த ஈஸ்ட் டைமர் இருக்குது. அப்புறம் இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷா பார்த்தீங்கன்னா ஐகான் பிப்ஸ் அப்படிங்கிற டிஷ் வந்து இந்த கண்ட்ரியோட நேஷனல் டிஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த டிஷ்ஷில் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முழு மீன், ஒரு ஃபுல் சைஸில் இருக்க ஒரு முழு மீனோட பல விதமான ஸ்பைஸியான இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணி அதனால் ஃப்ரை பண்ணி அதை வாழை இலையில் வச்சு சாப்பிட்றாங்க. ஸோ இந்த டிஷ
பர்சன்டேஜ் வந்து அல்கஹால் இருக்குதா. ஸோ இந்த ட்ரிங்க் தான் இந்த கண்ட்ரியில் ரொம்பவே பிரபலமாகவும் இருக்குதா. ஸோ இப்போ சொன்னது எல்லாமே இந்த கண்ட்ரி பற்றி நான் சில ஃபேக்ட்ஸாக நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்ட்ரி பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.